அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் சிறப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் அல் குர்ஆனின் ஒளியில் வாழ்வது ஒரு பாக்கியம், அல் குர்ஆனின் ஒளியில் வாழ்வது ஒரு பாக்கியம் எனும் காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். என்னோடு கலந்துரையாடுவதற்காக வேண்டி இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு ஆலிம் கலையகத்தில் இருக்கின்றார்கள். முவாஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபு கல்லூரியின் கௌரவ பணிப்பாளரும் அல்மீரா ஹதியா பாடசாலையின் கௌரவ அதிபருமான மௌலவி MNM இக்ராம் அல்ஃபாசி அவர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் யூடிவியில் முதன்முறையாக எம்மோடு கலந்து சிறப்பித்திருக்கின்றார் அஷேக் மௌலவி MNM இக்ராம் அல்ஃபாசி அவர்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி அவர்களே. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒரு முக்கியமான தலைப்பு முதலிலே எம்மோடு கலந்து கொண்டமைக்காக வேண்டி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் நிகழ்ச்சியை இப்படி ஆரம்பிக்கிறேன். இஸ்லாம் மார்க்கம் எப்போதில் இருந்து தோற்றம் பெற்றது என்பதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி. ஏனென்றால் சமூகத்திலே சிலர் இப்படி சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் தான் இஸ்லாம் தோற்றம் பெற்றது என்ற கதையாடலும் எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றது. நிச்சயமாக அது வல்ல பதில். எனவே நாங்கள் அந்த வினாவை நேர்களுக்கு நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதுனா முஹம்மதின் வாலா ஆலிஹி வஸ்வஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் அருள் நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நல்லாசியும் நமது ஆத்மீக குருநாதர்களின் ஆசீர்வாதமும் நம் அத்துணை பேர்கள் மீதிலும் என்னென்னும் உண்டாவதாக. ஒரு அழகான ஒரு பொருத்தமான சமூகத்துக்கு மிகவும் தேவையான ஒரு கேள்வியை முன்வச்சிங்க. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையாக இஸ்லாம் மார்க்கம் என்று இந்த உலகத்திலே பேசப்படுகின்ற இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ்வினுடைய ரசூலாக ஏற்றுக்கொண்ட நாம், அல்லாஹ்வை எமது ரப்பாக ஏற்றுக்கொண்ட நாம் 6 விடயங்களை ஈமான் கொள்ள வேண்டும். அதை சிறு வயதிலிருந்து நாங்கள் பாடமாக்கி வச்சிருக்கிறோம். ஆமந்து பில்லா, முதலாவது அல்லாஹுடைய நம்பிக்கை. வமலா இக்கத்திஹி, இரண்டாவது மலக்குமார்களுடைய நம்பிக்கை. வக்குத்து பிஹி, அதாவது வேதங்கள் மீது நம்பிக்கை. வருசுலிஹி, அல்லாஹுடைய ரசூல்மார்கள் மீது நம்பிக்கை. அல்லாஹுடைய ரசூல் மீது நம்பிக்கை அல்ல, ரசூல்மார்கள் மீது நம்பிக்கை. பன்மையாக மூன்றாவதுக்கு நான் சொன்னது மார்க்கத்தின் மீது நம்பிக்கை அல்ல, வேதங்கள் மீது நம்பிக்கை. அதுவும் பன்மை. அப்போ வருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளுடைய நம்பிக்கை. வல் கதிரி ஹைரிஹி வஷர்ஹி மினல்லாஹி தஆலா, நலவு கடிதி எல்லாம் அல்லாஹுடைய கலாக்கதின்படி நடக்கிறது என்ற நம்பிக்கை வச்சுக்கணும். இப்போ நாங்கள் ரசூல்மார்களுடைய நம்பிக்கை எங்களோட கல்பில் வரலை என்றால் நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாதவர்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்தவர்கள் 6 விடயங்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டுமென்றால் அப்போ ரசூல்மார்கள் யார்? எப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய திரு தூதராக வந்தார்களோ, அன்னவர்களை நாங்கள் அல்லாஹுடைய ரசூலாக ஏற்றிருக்கிறோமோ, இதே போன்று இந்த உலகத்தில் அன்னவர்களுக்கு முன்னால் 313 ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள், அவர்கள் அல்லாஹ் 313 ரசூல்மார்களை தெரிவு செஞ்சிருக்கிறான். அப்போ ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தான் இந்த நபிமார்களில் முதலாவது நபி, முதலாவது ரசூல். அப்போ அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு மறுமையினாலே நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மக்கள் உருவானது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில். ஆனால் நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லும் பொழுது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களில் ஆரம்பித்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரும் வரையில் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். ஆனால் எப்பொழுது இந்த உலகத்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்களோ அவர்களுக்கு பின்னால் ஒரு ரசூல் வரமாட்டார். அவர்கள் கடைசி நபியாக வருவார், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக வருவார், ஹாத்தமுல் அன்பியாவாக அவர்கள் வருவார்கள். மாக்கான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும் வலாகின் ரசூலல்லாஹி வஹாத்தமன் நபியின். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், நபிமார்களுக்கு கடைசியாக வருகின்றவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியாக இருந்தால் அப்போ நாங்கள் முஸ்லீம் என்று அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழுகின்றவர்களுக்கு முஸ்லீம்கள் என்ற பேர் வந்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அல்ல, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவ சம்மா குமுல் முஸ்லிமீன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நம்பிக்கை வச்சு வாழுகின்றவர்களுக்கு முஸ்லீம் என்ற பெயரை சொன்னவர்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் முஸ்லீம் என்ற பெயர் இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழுகின்றவர்கள், ரசூல்மார்களை ஈமான் கொண்டு வாழுகின்றவர்கள் ஆதன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து வந்தவர்கள் தான். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த உலகத்தில் கடைசி நபி கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அன்னவர்கள் தான் நமக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்களாக இருந்தால், அன்னவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் யாரும் முஸ்லீம்கள் இல்லையா? அவர்கள் எல்லோரும் சொர்க்கம் போகாதவர்களா? இஸ்லாம் முஸ்லீம்கள் தான் சொர்க்கத்தை நம்பிக்கை வச்சு வாழ்கிறாங்கள் என்றால், மறுமையுடைய நம்பிக்கையில் வாழ்கிறாங்கள் என்றால், அப்போ உலகத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சது 1400 வருஷத்துக்குள்ளுக்கு இந்த வாழ்கிறவங்களுக்கு மட்டுமா? அதனால் இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் ஏனென்றா, இன்றைக்கு சில நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் கூட தெரியாதனத்தால் சொல்லலாம், எங்கட முகமது நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் 1400 வருஷமாக உலகத்தில் இருக்குது என்று சொல்லும் பொழுது, அப்போ அதுக்கு முன்னால் நாங்கள் இல்லை என்ற மாதிரி ஒரு கருத்து சமுதாயத்தில் முன்வைக்கப்படுகிறது. இதனால் ஒரு தப்பான எண்ணம் போகும், முஸ்லீம்கள் புதிதாக வந்தவர்கள் என்று. அதனால் நாம் உலகத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற ரசூல்மார்கள், நபிமார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அவ்வளோ நபிமார்களும் அல்லாஹுடைய ரசூல்மார்கள். அவ்வளோ நபிமார்களிலும் 313 ரசூல்மார்கள். இந்த 313 ரசூல்மார்களுடைய விடயத்தில் நாங்கள் கல்பால ஈமான் கொண்டிருக்கிறோம். அவங்க எல்லோரும் அல்லாஹுடைய ரசூல் என்று. வித்தியாசம் என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது உலகத்துக்கு வருவார்களோ அவர்கள் எல்லா நபிமார்களிலும் சிறந்தவர்கள். அவர்கள்தான் நாளை மறுமையிலே இன்ஷா அல்லாஹ் முதலாக சொர்க்கம் நுழைகின்றவர்கள். அன்னவர்கள் நுழைந்ததற்கு பின்புதான் எல்லா நபிமார்களும் சொர்க்கம் நுழைவார்கள். அதனால் அன்னவர்களுடைய இந்த உலகத்துக்கு வருகை தந்தால் நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் சொல்லியிருந்தான், அவங்க உலகத்துக்கு நபியாக வந்தால் அவ்வளோ நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு அக்ரிமெண்ட், அல்லாஹு தஆலா நாயன் ஒரு அறுதிமானம் என்று சொல்லுவாங்க, அல்லாஹ் எடுத்தான். அது எப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா ஆல இம்ரானுடைய 81வது வசனம், வைத் அஹதல்லாஹு மீசாக்க நபியின லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வஹிக்மத்தின் என்று இந்த ஆயத்தை அப்படி ஆரம்பிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆலமுல் அருவாகிலிருந்து நாங்கள் துனியாவுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் துனியாவுக்கு வர முன்னால் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவங்களில் தொடங்கி கடைசி ஒரு மனிதர் வருவார் உலகத்துக்கு. அந்த மனிதன் வரும் வரையில் உள்ள எல்லா மனிதர்களுடைய ரூஹையும் அல்லாஹ் எழுப்பட்டினான். எழுப்பட்டி அந்த இடத்துல தான் அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பு தானே என்று அல்லாஹ் கேட்டான். நாம் எல்லோரும் காலு பலா ஆம் ரப்பே, நீங்களோட ரப்பு தான் என்று நாங்கள் அல்லாஹ் இடத்துல சொன்னோம். அதனால் அப்படி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு தான் அல்லாஹு தஆலா நாயன் எல்லா மனிதர்களையும் வைத்துவிட்டு நபிமார்களுடைய ரூஹ் அல்லாஹ் எழுப்பினான். நபிமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா நாயன் சொல்கிறான், நான் உங்களை ரசூலாக அனுப்பி, நான் உங்களுக்கு வேதத்தை தந்து, நீங்கள் நபியாக இருந்து உங்களோட உம்மத்தினர்களை வழிநடாத்தி கொண்டு இருக்கும் பொழுது, நான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை நான் அனுப்பினால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்கள ரசூலாக ஏற்றுக்கொள்வீங்களான்னு அல்லாஹ் கேட்டான். அவ்வளோ நபிமார்களும் சொன்னாங்க, ஹாலு அக்ரர்னா, ஆம் ரப்பே, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் நபியாக இருக்கும் பொழுது, நாங்கள் ரசூலாக இருக்கும் பொழுது, முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வந்துவிட்டால் நாங்கள் எங்களோட உம்மத்தினர்களோடு சேர்ந்து அவங்களோட உம்மத்தினர்களாக மாறிவிடுவோம். அவங்களை நாங்கள் ஈமான் கொண்டு விடுவோம். அவங்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம் என்று இந்த குர்ஆன் வசனத்துடைய அர்த்தத்தை பார்த்தால் நமக்கு உணர முடியும். அதனால் அல்லாஹு தஆலா நாயன் எங்களுக்கு தந்த பெரிய பாக்கியம்தான் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உம்மத்திலே பிறக்கக்கூடிய பாக்கியம். அதனால் அன்னவர்களை போன்று நபிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களும் முஸ்லீம்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மிக முக்கியமான ஒரு வினாவுக்கு சிறப்பான முறையிலே பதில் சொல்லி இருக்கின்றார்கள். இஸ்லாம் எப்போது தோற்றம் பெற்றது என்று கேட்டிருந்தேன். அருமையான முறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னாலே இஸ்லாம் தோற்றம் பெற்று விட்டதாக குர்ஆனி ஒளியிலே விளக்கி இருந்தார்கள். விளம்பர இடைவேளைக்கு சென்று வந்து தொடர்ந்து பேசுவோம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் நாங்கள் அல் குர்ஆனின் ஒளியில் வாழ்வது ஒரு பாக்கியம் என்ற தலைப்பிலே மௌலவி MNM இக்ராம் அல் ஃபாசி அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மௌலவி அவர்களே, நாங்கள் இரண்டாவதாக புனித அல் குர்ஆன் ஒரு முஃமினின் உள்ளத்திலே, அவனுடைய கல்பிலே என்ன தரஜாவிலே, என்ன அந்தஸ்திலே இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் இன்றைய தினம் குர்ஆனை பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு உண்மையான இறை விசுவாசியின் உள்ளத்திலே புனித அல் குர்ஆனுக்கு எந்த அளவு மகத்துவம் இருக்க வேண்டும், என்ன தரஜா, என்ன அந்தஸ்து இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கப்படுத்துவோம். அல் குர்ஆன் என்பது அல்லாஹு தஆலா நாயன் அவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா நாயன் அவனுடைய மெசேஜை நேரடியாக உலகத்தில் மனிதனு கொடுக்கல. அல்லாஹு தஆலா நாயன் நபிமார்களை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக அல்லாஹ் மெசேஜை கொடுத்தான். அல் குர்ஆன் என்பது ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல என்பதனை அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களுக்கு காண்பிக்க வேண்டுமென்று அல்லாஹ் நாடுகின்றான். அதனால் இந்த அல் குர்ஆன் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய கிரந்தங்களை போன்று ஒரு மனிதனால் கோர்வை செய்யப்பட்டது. ஒரு மனிதன் பல இடங்களுக்கு போய் பல அறிவுகளை சுமந்து அதனால் அந்த அறிவுகளை எல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் எழுதுவார். அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய அறிவு, ஒரு மனிதன் தேடி படித்த அறிவு இந்த குர்ஆன் இல்லை என்பதனை அல்லாஹ் இந்த உலகத்தில் மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அதனால் அல்லாஹு தஆலா நாயன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை 40 வயது வரும் வரையில் இந்த உலகத்தில் யாரிடத்திலும் காலம் அடித்து படிக்கக்கூடிய நிலைமையை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தலை, உருவாக்கலை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறு வயதிலிருந்து 40 வயது வரும் வரையில் ஒரு பொய் கூட சொல்லாதவர்கள். சுப்ஹானல்லாஹ். யாரையும் பகடிக்கு அதை தமாஷைக்காவது யாரையும் ஏமாற்றியவர்கள் அல்ல. அப்போ அன்னவர்களை அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அல் அமீன் என்று சொன்னார்கள், உண்மை அசாதிக் என்று சொன்னார்கள், உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர். அப்போ நம்பிக்கைக்குரியவர் அசாதிக் என்ற அந்த நல்ல பெயரை சமூகத்தில் சிறு வயதிலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பிக்கையாக சொல்ல முடியும் என்றால் இறந்து போன அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட தான் சொல்லணும். ஏதாவது ஒன்று நம்பிக்கையாக பாதுகாக்க கொடுப்பதாக இருந்தால் அந்த முஹம்மது இடத்துல தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த மக்களுக்கு மத்தியில் 40 வருட காலமாக ஒரு பொய் கூட அல்லாஹு தஆலா நாயன் அவங்களுக்கு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கல. அந்த நம்பிக்கை அந்த மக்களோட கல்வில இருந்த 40 வயதாகும் பொழுது தனிமையில் இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள். இப்போ 40 வயது வரும் வரையில் யாரிடத்திலும் போய் எந்த அறிவையும் படிக்காதவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு, படிப்பதற்கு தேவையற்றவர்கள். அந்த காலத்தில் நாங்கள் நினைக்க அப்போ படித்தவங்க இல்லையா, எல்லாருமே படிக்காத முட்டாள்களாக இருந்தாங்க இல்லை. வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய அல் உரபா உல் அவ்வலூன் என்று சொல்லக்கூடிய தௌராத், இஞ்சில் போன்ற வேதங்களை மனப்பாடமாக்கி பெரும் அறிவு கடல்கள் வாழ்ந்திருக்கிறார். அந்த அறிவுகளை கொண்டு மக்களுக்கு பல உபதேசங்கள் செய்யக்கூடிய மக்களும் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த யாரிடத்திலும் நேரடியாக போய் ஒரு வார்த்தையை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தது கிடையாது. அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா நாயன் ஹிரா குகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனிமையில் இருக்க ஆசைப்பட்டார்கள். அன்னவர்கள் ஆசைப்பட்டு இருக்குகின்ற நேரத்தில் உலகத்தில் அன்னவர்களுக்கு முன்னால் வந்த அவ்வளவு நபிமார்களுக்கும் அல்லாஹுடைய அந்த மெசேஜை, அல்லாஹுடைய அந்த வஹியை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தார்களே, வந்து அன்னவர்களுக்கு முதலாக அல்லாஹுடைய எந்த வார்த்தையை அல்லாஹ் எத்தி வச்சார்கள். அல்லாஹ்வை பற்றி சொல்லல்ல, மறுமையினால பற்றி சொல்லல்ல, மஹ்ஷர் மைதானத்தை பற்றி சொல்லல்ல. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த ரப்புடைய நாமத்தை கொண்டு பெயரை கொண்டு இக்கரா, ஓதுங்க, வாசிங்க, படிங்க என்ற அர்த்தத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய முதல் வசனமே என்ன தெரியுமா? நாயகமே, இவ்வளவு காலமும் யாரிடத்திலும் நீங்கள் அறிவை சுமக்கவில்லை. யாரும் உங்களுக்கு படித்து தருவதற்கு தகுதியானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. உங்களுடைய அறிவின் கண்களை நான் திறந்து வைக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனை ஆரம்பித்து விடுகிறான். அதுதான் அல் குர்ஆன் ஷரீப். அங்கு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 23 வருட காலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு 63 வயது வரும் வரையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் வந்து குர்ஆன் வசனங்கள் இறக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வஃபாத்தாகின பின்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவங்க இந்த குர்ஆன் வசனங்கள் இப்போ நாங்கள் நினைக்கிற மாதிரி குர்ஆன் இருக்கல்ல, மரங்களில் ஏடுகளில் கற்களில் தான் இந்த குர்ஆன் இருந்தது. அதே போன்று மனநமிட்ட சஹாபாக்களுடைய உள்ளத்தில் குர்ஆன் இருந்தது. அப்போ அந்த குர்ஆனை கல்பில சுமந்தவர்கள் தான் அதிகமானவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு எங்கள் எல்லா வீட்டிலையும் குர்ஆன் இருக்குது. ஆனால் அன்றைய காலத்தில் அப்படிக்கு குர்ஆன் இருக்கல்ல. அப்போ அந்த குர்ஆனை ஒன்று சேர்த்து அந்த ஹலீஃபாக்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு சவால்கள் முகம் கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் தியாகத்துடன் பாடுபட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய கைக்கு இந்த குர்ஆன் போகுது. அவங்க என்ன செஞ்சாங்க என்றால் பல பிரதிகளை எடுத்து பல நாடுகளுக்கு அனுப்பி வச்சாங்க. அதனால் ஜாமியுல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் குர்ஆன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்தில் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுகிறது. அந்த அல் குர்ஆன் ஷரீஃபில் வந்து அல்லாஹு தாலா நாயன் அந்த அல் குர்ஆனை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் அவங்களோட ரத்தம் அந்த குர்ஆனில் தெளிக்குது. இப்போ அந்த குர்ஆன் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய காலத்தில் அவங்களுக்கு பின்னால் அவங்களோட வஃபாத்துக்கு ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளுக்கு தொகுக்கப்பட்ட அந்த ஒன்று சேர்க்கப்பட்ட அல் குர்ஆன் அப்படியே பாதுகாப்பாக இன்று வரையிலும் இருக்கிறது. இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹு தாலா நாயன் இந்த உலகத்தில் அதில் எந்த ஒரு வார்த்தையும் மனிதனுடைய வார்த்தை கலக்கப்படக்கூடியது அல்ல என்பதனை அல்லாஹ் உறுதிப்படுத்தி அதே அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தாலா நாயன் சொன்னான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர், நாங்கள் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம். வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாங்களே இதை பாதுகாத்தே ஆகுவோம். நாம் இறக்கி வைத்த குர்ஆனை நாம் பாதுகாத்தே ஆகுவோம் என்று அல்லாஹு தாலா நாயன் இந்த அல் குர்ஆனை பற்றி சொன்னான். அதனால் அல்லாஹ் அந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்தான். இந்த குர்ஆனில் வரக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் படிக்கும் பொழுது இது அல்லாஹுடைய வார்த்தைகள், இந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹினுடையது. அதைத்தான் அல்லாஹு தாலா நாயன் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த குர்ஆனுடைய பொறுமதியை மனிதன் எவ்வளோ உணர்ந்திருக்கிறானோ தெரியாது. அந்த குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தாலா நான் சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின், மனிதன் சுமந்திருக்கிறான் இந்த குர்ஆன். இந்த அல் குர்ஆனை நாம் ஒரு மலையில், சூரத்துல் ஹஷூரில் அல்லாஹு தாலா நான் கூறுகின்றான், ஒரு மலையில், பிரமாண்டமான ஒரு மலையில், மலையின் மீது இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் அந்த மலை, யா அல்லாஹ், உன்னுடைய கலாமை நீ என் மீது சுமத்தாட்டி விட்டாயே நாயனே, இதற்குரிய கண்ணியத்தை இதற்குரிய கௌரவத்தை எங்களால் கொடுக்க முடியாதுன்னு அந்த பயத்தில் அந்த மலை சுக்குநூறாகிவிடும். லரஐதஹு ஹாஷிஅன் முதஸத்திஅன் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹுடைய பயத்தில் அந்த குர்ஆன் மீது உள்ள அந்த பக்தியில் அந்த குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை என்னால் கொடுக்க முடியுமா என்ற பயத்தில் அந்த மலையே சுக்குநூறாகி போய்விடும். அவ்வளவு மகத்தான அல் குர்ஆனைத்தான் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தந்திருக்கிறான். அதனால் இவ்வளவு பாக்கியம் பெற்ற அல் குர்ஆனை அல்லாஹு தாலா நாயன் சூரத்துல் கஹ்ஃபில் கூறுகின்றான், குல், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு, ஏன் இந்த குர்ஆனுடைய பொறுமதியை சொல்லுங்க. லவ் கானல் பஹ்ரு மிதாதல்லி கலிமாத்தி ரப்பி, கடல் முழு கடல் தண்ணி அப்படியே தீந்தையாக மையாக வந்து, இப்போ கடல் என்று சொன்னால் அதுக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்த நான் படித்த அளவுக்கு, அதாவது 11, அதாவது இந்த ஹாஃப் சர்க்கிளுடைய அரை வட்டத்துடைய வடிவத்தில் இந்த கடல் இருக்கிறதாம். அப்போ அதனுடைய சரியாக அந்த ஆழம் வந்து 11 கிலோமீட்டர் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் 1.3 பில்லியன் கியூபிக் கிலோமீட்டர் இந்த அதனுடைய ஆழமான இந்த அந்த அதனுடைய இந்த அளவை சொல்லுவாங்க. அதனால் அப்படிப்பட்ட அந்த பிரமாண்டமான அளவுக்கு தண்ணி, அது எவ்வளோ என்பது மனிதனுக்கு சொல்ல முடியாது. அப்போ அந்த தண்ணி எடுத்து அல் குர்ஆனுடைய சிறப்பை ஆரம்பத்தில் எழுத தொடங்கினத்திலிருந்து கடைசி வரும் வரையில் ஒரு விஷயம் ரெண்டாவது டிப்புக்கு எழுதப்படாத நிலைமையில் குர்ஆனுடைய மகத்துவத்தை கண்ணியத்தை ஒரு மனிதன் எழுதி கொண்டு போனால் அந்த கடல் வற்றி போய்விடும். அல் குர்ஆனுடைய சிறப்பு மேலோங்கிக் கொண்டே போகும். லனஃபிதல் பஹ்ரு, கடல் வற்றி போய்விடும். கபில அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, அல்லாஹ்வினுடைய இந்த குர்ஆனுடைய சிறப்பு வத்துவதற்கு முன்னால் அந்த கடல் வற்றி போய்விடும். சூரா லுக்மான் அல்லாஹு தஆலா நான் சொல்லுகின்றான், வலவ் அன்னமாஃபில் அர்லிமின் ஷஜரத்தின் அக்லாமுன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் எழுதக்கூடிய எழுதுகோலாக எடுத்து வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சபஅத்து அபுஹுரின், கடல் அந்த அளவை விட 7 மடங்கு பெருக்கெடுக்கப்பட்டு வந்து அல்லாஹுடைய குர்ஆனுடைய சிறப்பை எழுதினாலும் மானஃபிதத் கலிமாத்துல்லா, அல்லாஹுடைய இந்த கலிமாக்களுடைய ஒரு மனிதனுக்கு எழுத முடியாது. 7 கடலாலும் எழுத முடியாத அல்லாஹுடைய மகத்தான அல் குர்ஆன் நாங்கள் அல்லாஹ்கிடத்தில் தாயுடைய கருவறையில் நாங்கள் யாரும் அல்லாஹ்கிடத்தில் கேட்கலையா அல்லா, பாவப்பட்ட ஒரு உலகத்துக்கு போகிறோம், உன்னோட குர்ஆனே தெரியாத மக்கள் வாழ்கின்ற உலகத்துக்கு போகிறோம், அதனால் ரப்பே எங்களுக்கு நீ இந்த குர்ஆனை ஈமான் கொண்டு வாழ்கிற பாக்கியத்தை தாவுன்னு நாம் கேட்கல. அல்லாவே விரும்பி ஒரு முஸ்லீமாக இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய அல்லது நல்ல தாய் தகப்பனுக்கு பிறக்க வச்சு இந்த கலிமாவுடைய பாக்கியத்தை தந்து இந்த குர்ஆனுடைய பாக்கியத்தை தந்தானே, அதனாலேயோ தெரியா நம்மில் அதிகமானவர்கள் இதனுடைய மகத்துவத்தை உணராமல் போவது, தரஜாவை அந்தஸ்தை உணராமல் போவது. அதனால் இந்த குர்ஆன் என்பது மௌத்து வரையில் நமது கல்பில் இந்த குர்ஆனுடைய வசனம் என்று கேட்கும் பொழுது, குர்ஆனை படிக்க வேண்டும் என்று எண்ணம் வரும் பொழுது, குர்ஆனுடைய போதனைகளை நாங்கள் படிக்க வேண்டும் எண்ணம் வரும் பொழுது, இது அல்லாஹுடைய கலாம் என்ற அந்த மகத்துவம் கண்ணியம் நமது கல்பில் இருந்து கொண்டே இருக்கணும், கடைசி மூச்சு வரையிலும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆனுடைய அந்தஸ்து ஒரு மூமினுடைய கல்விலே, ஒரு இறை விசுவாசியுடைய கல்விலே எப்படி இருக்க வேண்டும் என்ற வினாவுக்குரிய பதிலை ஷேக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அற்புதமான முறையில். எனவே அவர்கள் சொன்ன விடயங்களின் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு விளம்பர இடைவேளைக்கு சென்று வருவோம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் நாங்கள் அல் குர்ஆனின் ஒளியில் வாழ்வது ஓர் பாக்கியம் என்ற அற்புதமான தலைப்பிலே மௌலவி எம்என்எம் இக்ராம் அல் ஃபாசி அவர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். மௌலவி அவர்களே, விஞ்ஞானத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே அல் குர்ஆனை சம்பந்தப்படுத்துவது வழக்கம். விஞ்ஞானத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம் அல் குர்ஆனோடு சம்பந்தப்படுத்தித்தான் அதை பேசக்கூடிய நிலை சமகாலத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று முஸ்லீம் அல்லாத நம்முடைய உறவுகள் கூட இப்போது அல் குர்ஆனை தேடி படிப்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் இந்த விஞ்ஞானம் தான். அவர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நேரத்திலே குர்ஆனிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற அந்த ஒரு வார்த்தையை நம்பி, அந்த குர்ஆனிய வசனங்களை அவர்கள் நம்பி ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். எனவே இந்த அல் குர்ஆனுக்கும் விஞ்ஞானத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றி நாங்கள் பேசுவோம். அல் குர்ஆனும் விஞ்ஞானமும் என்று வரும் பொழுது, அல் குர் ஆரம்ப காலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு அல்லாஹுடைய இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை போதித்த காலம், சஹாபாக்கள் வாழ்ந்த காலம். இப்போ அந்த காலத்தில் அருளப்பட்ட அல் குர்ஆன் இன்று வரையிலும் நமது கையிலே பாதுகாப்பாக வந்து சேர்ந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வஃபாத்தோடு சேர்த்து தொகுக்கப்பட்ட அந்த சேர்க்கப்பட்ட புத்தக வடிவத்துக்கு வந்த அல் குர்ஆன் இன்றும் இருக்கிறது. டர்க்கியில் போனால் பார்க்குறாங்க, எங்கிட்ட மக்கள் போய் அந்த மியூசியமில் பார்க்குறாங்க. அதே போய் இன்னும் பல இடங்கள் அல் குர்ஆன் இருக்கிறது. இப்போ நமது வீடுகளிலும் அல் குர்ஆன் இருக்கிறது. இந்த இந்த 2 குர்ஆனுக்கும் மத்தியில் உள்ள அதாவது அந்த இடைவெளியை பார்த்தா கிட்டத்தட்ட 1400 வருடம், கிட்டத்தட்ட 1400 வருடம், 1400 வருடங்களுக்கு மத்தியில் இப்போ நமது கையில் நாம் ஓதக்கூடிய நாம் படிக்கக்கூடிய இந்த குர்ஆனை எடுத்து அந்த அல் குர்ஆனையும் கொண்டு வந்து வைத்து பார்த்தால் இது 2க்கும் மத்தியில் ஒரு எழுத்தால் கூட ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ஒரு நுக்குத்தாவை கூட யாராலும் அசைக்க முடியாது. யாராவது வந்து இப்போ உலகத்தில் இந்த விஞ்ஞானம் என்று இப்படி அதாவது இந்த விஞ்ஞானம் என்று ஒரு ட்ரெண்டிங் உருவாகி வந்து இப்போ ஒரு 200 வருஷத்துக்குள்ளுக்கு இருக்கும் பெரும்பாலும் அதுதான். ஆனால் ஆரம்ப காலம் சஹாபாக்களுடைய காலம், தாபியங்களுடைய காலம், தப தாபியங்களுடைய காலத்தை பார்த்தா அவங்களோட காலத்தில் the memory card and miracle, computer and miracle, the helicopters, the flight and miracle, jet and miracle, the scan machine and the Manithan இன்றைக்கு உலகத்துல இவ்வளவு பெரிய நவீன கருவிகளால் கண்டுபிடிக்கப்படுகின்ற பல ஆய்வுகள் எப்படி இந்த குர்ஆனில் வந்தது இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து விஞ்ஞானிகளுடைய கருத்து வரும் பொழுது அதை அரபிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி புதிசா குர்ஆனுக்கு போட்டுடுவோமா போட்டா நமது குர்ஆனுடைய பெருமதி கூடிவிடும் என்று சொல்லி போட்டாங்களா யாருக்கும் அந்த வார்த்தையை கூட சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த வார்த்தையை யாராவது சொன்னால் இந்த குர்ஆனையும் அந்த குர்ஆனையும் நாம் ரெண்டையும் வைத்து காட்ட தயாராக இருக்கிறோம் உலகத்துல அப்படியாக இருந்தால் ஒரு மெமரி கார்டும் இல்லாத எந்த விஞ்ஞான ரீதியான எந்த கருவிகளும் இல்லாத காலத்துல எப்படி 40 வருட காலமாக யாரிடத்திலும் போய் எந்த நாட்டுக்கும் போய் எந்த அறிவையும் யாரிடத்திலும் காலமடிச்சு படிக்காத முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயும் தகப்பனையும் இழந்த அந்த அநாதையான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவங்க சொன்னாங்க ஒரு தாயுடைய கருவறையில ஒரு குழந்தை எப்படி உருவாகும் என்பதை கட்டம் கட்டமாக அல் குர்ஆன் சொல்கிறது ஒரு உயிரினம் உருவாகுவதாக இருந்தால் அதற்கு தண்ணீருடைய தொடர்பு இருக்கணும் என்று உலகத்தில் இந்த விஞ்ஞானிகள் சொல்லும் பொழுது ஆனால் அல்லாஹ் தஆலா தான் அல் குர்ஆன்ல சொல்றான் வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின் உயிருள்ள அனைத்தையும் நாங்கள் தண்ணீரால் படைத்திருக்கிறோம் ஆனால் விஞ்ஞானம் சொல்லுது தண்ணி இல்லாம உயிரினம் உருவாகாது என்று சொல்லுது அதே மாதிரி இந்த பூமி அதாவது இது ஏன் உசும்பாமல் இருக்கிறது அதுக்கு காரணங்கள் சொல்லும் பொழுது உலகத்தில் இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த மவுண்டன் இந்த மலைகள் அமைக்கப்பட்டிருப்பதே காரணம் இந்த மலைகளை கொடைவது கூட தடை செய்யப்பட்ட காரணம் இந்த பூமிக்கு ஆபத்தாக இருக்கிறது அப்ப அல்லாஹ் தஆலா நயன் சூரத்துன் நபால சொல்றான் வல் ஜிபால் அவுதாதா இந்த பூமி சும்பாமல் இருப்பதற்கு ஆப்புகளாக நாங்கள் இந்த உலகத்தில் மலைகளை படைத்திருக்கிறோம் இப்படி எண்ணற்ற அல்லாஹ்வுடைய அற்புதமான வார்த்தைகளை இன்று உலகத்தில் மனிதர்களால் மனிதருடைய அறிவை காலத்தை பணத்தை செலவழித்து பல அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆய்வுகள் குர்ஆன் அண்ட் சயின்ஸ் அண்ட் குர்ஆன் என்று குர்ஆனும் அதன் விஞ்ஞானமும் என்று நிறைய புக்ஸ் வந்திருக்குது எப்படி இதெல்லாம் இந்த குர்ஆனில் வந்தது இது மனிதர்களால் நுழை வைக்கப்பட்டதல்ல 100 வருடங்களுக்குள்ளுக்கு 200 வருடங்களுக்குள்ளுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் அரபா எடுத்து குர்ஆனுக்கு போட்டு ஓல்ட் குர்ஆன் நியூ குர்ஆன் ஒன்று மாத்தல்ல அதனால அன்று நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த சஹாபாக்கள் நமக்கு பாதுகாத்து தந்த அல் குர்ஆன் இன்றும் நமக்கு அல்லாஹ் பாதுகாப்பாக தந்திருக்கிறான் யாராவது ஒருவர் இஸ்லாத்தை பற்றி அல் குர்ஆனை பற்றி இது மாற்றப்பட்டது இது மனிதருடைய கருத்து நுழை வைக்கப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு பெரும் ஒரு ஆதாரமாக அதனை நமக்கு தந்திருக்கிறான் அதனால் இந்த அல் குர்ஆன் என்பது நாங்க நினைக்க கூடாது வெறுமனே விஞ்ஞானம் மட்டும் வரதென்று இப்போ உலகத்துல விஞ்ஞானத்தோட தொடர்பாகுது ஆனால் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையில வஃபாத்தாகும் வரையில ஒரு மனிதனுடைய வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது அல் குர்ஆனிலே வருகிறது அதுபோன்று நபிமார்களுடைய வரலாறுகள் அந்த குர்ஆன்ல வருகிறது இறைநேசர்களுடைய வரலாறுகள் குர்ஆனிலே வருகிறது நமக்கு மௌத் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் உள்ள மௌத்தே இல்லாத அழிவே இல்லாத முடிவே இல்லாத அந்த நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பது அந்த அல் குர்ஆனிலே இருக்கிறது அதனால இன்று நாம் அல் குர்ஆனோட பேசும் பொழுது விஞ்ஞானத்தை பேசுவது போன்று விஞ்ஞானத்தை இன்றைக்கு உலகத்தில் படித்த அறிஞர்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு ஒரு மனிதன் சொல்வதாக இருந்தால் அதுவும் 1400 வருடங்களுக்கு முன்னால அதுவும் எந்த விதமான முன்னேற்றமும் உலகத்தில் இல்லாத காலம் ஒட்டகத்தில் பிரயாணித்த காலம் அது மாதிரி மக்கள் வாழ்ந்த ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட இந்த காலத்தையும் காலத்தில் ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியாத அறிவுகள் வந்தென்றால் இது ஒரு மனிதனுடைய அல்ல இது ஒரு ரப்புடையது இது ஒரு மனித இது ஒரு ரப்புடையது, இது ஒரு இறைவனுடையது. அதனால தான் மறுக்க முடியாமல் கடைசி முடிவு என்ன, இந்த இஸ்லாத்தில் நமக்கு வாழ்வு இருக்கிறது, இந்த இஸ்லாத்திலே நமக்கு வெற்றி இருக்கிறது, இந்த இஸ்லாத்தை இந்த அல் குர்ஆனை படிப்பதில் தான் நமக்கு இன்மையிலும் வெற்றி இருக்கிறது, மறுமையிலும் வெற்றி இருக்கிறது. அதனால தான் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தால் அவர்களுக்கு அருளப்படுகின்ற இந்த அல் குர்ஆனை உலகத்தில் சிறந்த மனிதர்களான நபிமார்களே அந்த நாயகத்துடைய உம்மத்தில் வர வேண்டும் என்று ஆசை வைத்திருக்கிறார்களே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் போனாங்க. மேராஜ் போகிற நேரத்தில் இஸ்ரா என்றால் மஸ்ஜிதுல் ஹராம் ஷரீஃபிலிருந்து அக்ஸாவுக்கு போனது இஸ்ரா. மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானத்தையும் தாண்டி அல்லாஹ்வை சந்திக்க போனது மியராஜ். இந்த மியராஜுக்கு போன நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களோடு போனாங்க. அவங்க தான் வானத்துடைய கதவை தட்டினாங்க. அப்போ முதலாவது வானத்திலிருந்து கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் யார்? சொன்னாங்க, நான் ஜிப்ரீல். உங்களோட யார் வந்திருக்கிறார்? என்னோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த கேள்வி கேட்ட மனிதர் கேட்டது என்ன தெரியுமா? அவங்க உலகத்துக்கு நபியாக வந்த காலம் வந்து விட்டதா, அவங்க ரசூலாக வந்து விட்டார்களா? அப்படி என்றால் அவங்க ரசூலாக வார அந்த காலத்தை எதிர்பார்த்த ஒரு தான் இருப்பாங்க. அப்போ யார் அது? கதவை திறந்தால் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 7 வானத்துக்கும் போனாங்க, 8 நபிமார்களை சந்தித்தாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் கேட்டது, அவங்க நபியாக வந்த காலம் வந்து விட்டதா, அவங்க ரசூலாக உலகத்துக்கு வந்து விட்டார்களா? அப்போ அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் வந்த அவ்வளவு நபிமார்களுக்கும் கடைசியாக வந்தவர்கள். அன்னவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆனில் இன்றைக்கு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து அறிவுகளும் இருக்கிறது. இதோட ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி பேசும் பொழுது, அதாவது இன்றைக்கு முஸ்லீம் சகோதரர்களுக்கு மத்தியிலும் இந்த கேள்வி இருக்கலாம். இஸ்லாம் வந்து 1400 வருஷம் தானே, சில மதத்தினர்கள் அவங்களுக்கு 2000 வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க, 2400 500 சொல்லுவாங்க, 3500 5000 என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் மதங்களை போதித்தவர்களை பற்றி வரலாறுகளை பார்க்கும் பொழுது டேவிட் என்றுவாங்க, அடம் என்றுவாங்க, ஜோசப் என்றுவாங்க, இப்படி ஒவ்வொரு பேர்களை கொண்டு ஏப்ரஹாம் என்று சொல்லுவாங்க. இப்படி பார்க்கும் பொழுது இந்த எல்லா மதத்தினர்களும் உலகத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை போதித்தவர்கள் தான். ஆனால் இஸ்லாம் 1400 வருடம் என்று சொல்கிறோம். உலகத்தில் எங்கேயாலும் மதங்களுடைய வரலாறு பேசும் பொழுது 1400க்கு மேலே தான் பேத்து கொண்டிருக்கும். இது கால வரையிலும் 1400க்கு பிறகு ஒரு மதத்துக்கு வரலாறு காட்டுறவங்க யாருமே இல்லை. எங்கட மதம் 500 வருஷம் என்று யாரும் சொல்லலை, எங்கட மதம் 200 வருஷம் என்று யாரும் சொல்லலை. இதனால தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ மதங்களை இன்றைக்கு பலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அந்த மதங்கள் அந்த மத போதகர்கள் சொன்னதை மக்களால் மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மத தலைவர்கள் சொன்னதை அல்ல, அந்த மதத்தை போதித்தவர்கள் சொன்னது அல்ல, தன்னுடைய மனோச்சைக்கு பிரகாரம் அந்த மதத்தை காலத்துக்கு காலம் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப மதத்தை மாற்றினார்கள். ஆனால் உலகத்தில் இன்று வரும் வரையில் அல் குர்ஆனுக்காக தன்னை மாற்றிக்கொண்டவர்கள் முஸ்லீம்கள். குர்ஆனை காலத்துக்காக குர்ஆனை மாற்றுவதற்கு ஒரு முஸ்லீமும் முன் வரல. அதனால் கியாமத்து நாள் வரும் வரையில் உலகம் எப்படித்தான் போனாலும் நாங்கள் குர்ஆனுக்குள்ள பிரகாரம் எங்களைத்தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணுமே ஒழிய, இந்த அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நாயன் இப்போ நாங்கள் எல்லா இதுக்கு முன்னால் வந்த வேதங்களை நாங்கள் நம்பிக்கை வச்சுக்கிறோம். இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் தலைக்கெடுக்கணுமான ஒரு விஷயம், அதாவது இப்போ உலகத்தில் நான் ஒரு முஸ்லீமாக இருப்பது பிரச்சனையாக இருந்தால் சரி, எல்லோருக்கும் இந்த மதத்தை பின்பற்றுறது பிரச்சனையா? அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவோமே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, எல்லாருமண்டா முழு உலகமுமே, அது முழு உலக எல்லா கண்ட்ரிஸ் எல்லா ரிலிஜன்ஸும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சும்மா ஒரு இவங்க மக்களை சிந்திக்க வைப்பதற்காக உலகத்துக்கே ஒரு அரசியல் தலைவரை தெரிவு செய்யலாம், அமெரிக்காவுக்கு ஒரு தலைவர் தெரிவு செய்யலாம், உலகத்தில் எந்த நாட்டுக்கும் தெரிவு செய்யலாம். ஆனால் அரசியல் ரீதியில் முடியும். நாம் எல்லாரும் பிரச்சனைகளை விட்டுட்டு ஒரு மார்க்க தலைவரோட தெரிவு செஞ்சு எல்லோரும் அவரோட மார்க்கத்தை பின்பற்றுவோமே என்று ஒரு தலைவரை தெரிவு செய்ய யாருக்காவது முடியுமா? உலகத்தில் எந்த மதத்தினர்கள் சரி முன் வருவார்களா? ஏன் தெரியுமா? முழு உலகமும் சேர்ந்தாலும் ஒரு மதத்தலைவர் என்பதனை தெரிவு செய்ய முடியாது. அது தெரிவு செஞ்சவன் அல்லாஹ் மட்டும்தான். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், எப்பொழுது கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து இந்த உலகத்தில் வஃபாத்தாகி விடுவார்களோ அதுக்கு பின்னால் ஒரு மதமும் வராது, ஒரு வேதமும் வராது, ஒரு நபியும் வராது, வரமாட்டாங்க யாரும். அதனால தான் அல்லாஹு தஆலா நாயன் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதே போன்று இன்று உலகத்தில் எல்லா நபிமார்களும் இருந்தாலும் அவ்வளோ நபிமார்களும் அவங்களோட உம்மத்தினர்களோடு வந்து இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், இந்த குர்ஆனின் பிரகாரம் வாழ்ந்திருப்பார்கள், இந்த குர்ஆனை மிக பக்குவமாக அவர்கள் ஈமான் கொண்டு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் அப்படி பாக்கியம் பெற்ற இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள் அல்ல, அறிஞர்கள் அல்ல, உலகத்தில் ஆகச்சிறந்த நபிமார்கள் இருந்தாலும் இந்த குர்ஆனை இந்த கல்பிலே சுமந்து வாழுகின்றவர்களாக இருந்திருப்பார்கள். அவ்வளோ பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆம், அல் குர்ஆனின் ஒளியில் வாழ்வது எவ்வளவு முக்கியமான ஒரு பாக்கியம் என்பதை ஷேக் அவர்கள் விரிவாக விளக்கியிருந்தார்கள். அல் குர்ஆனை பற்றி விமர்சனங்கள் எழக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பேரினவாதிகள் குர்ஆனை விமர்சித்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களிடத்திலே வந்து இந்த குர்ஆனின் வசனத்தை ஓதி காட்டி இதனுடைய பொருளை சொல்லித்தாருங்கள், இதனை எமக்கு விளக்குங்கள் என்று கேட்டால் எம்மில் எத்தனை பேர் தயாராக இருக்கின்றோம்? எம்மில் எத்தனை பேருக்கு குர்ஆனின் வசனங்கள் மனப்பாடமாக இருக்கின்றன? குர்ஆனை நாங்கள் குர்ஆனுக்காக வேண்டி எந்த அளவு நாங்கள் தியாகங்களை செய்திருக்கின்றோம் என்று கேட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். எனவே குர்ஆனை தேடி படிக்க வேண்டிய மிக முக்கியமாக குர்ஆனுக்காக வேண்டிய காலங்களை ஒதுக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் குர்ஆனை தேடி படிப்போம், குர்ஆனுக்காக வேண்டி நேரங்களை ஒதுக்குவோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை மனப்பாடம் செய்து கொள்வதற்காக வேண்டி ஹிஃப்து செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்பாடு செய்து கொடுப்போம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு விளம்பர இடைவேளைக்கு சென்று வருவோம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் அல் குர்ஆனின் ஒளியில் வாழ்வது ஓர் பாக்கியம் என்ற அற்புதமான தலைப்பிலே மௌலவி MNM இக்ராம் அல் ஃபாசி அவர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். பல காத்திரமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். ஷேக் அவர்களே, மௌலவி அவர்களே, அல் குர்ஆனை பற்றி நீங்கள் பல விடயங்களை சொல்லிவிட்டீர்கள். இறுதியாக இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த அல் குர்ஆனை பெற்ற ஒரு முஃமின் அவனுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும்? சமகாலத்திலே வாழக்கூடியவர்கள் குர்ஆனின் பிரகாரம் வாழ்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கக்கூடிய நிலையிலே தான் இந்த கேள்வியை நான் உங்களிடத்திலே கேட்கின்றேன். அல் குர்ஆனை பெற்ற ஒரு முஃமினின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும், அவன் எப்படி வாழ வேண்டும்? அல் குர்ஆன் எப்படிப்பட்டது, அதனுடைய மகத்துவம், அதனுடைய சிறப்பை பற்றி நாங்கள் படித்தோம். அல்ஹம்துலில்லாஹ், முடியுமான அளவு இந்த சிறிய நேரத்தில் சுருக்கமான விதத்தில் இந்த அல் குர்ஆனை பற்றி பேசும் பொழுது நமது முஸ்லீம்களுடைய கல்விலே ஒரு மாற்று மதத்தவர்கள் குர்ஆனையும் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் விஞ்ஞானத்தையும் வைத்து குர்ஆனை புகழ்ந்து பேசும் பொழுது இந்த குர்ஆனை பற்றி இப்படி சொல்கிறாங்களே இந்த குர்ஆனுடைய இந்த உண்மையை உணர்ந்து குர்ஆனுடைய இந்த விஷயங்களை உணர்ந்து படித்தவர்கள் விஞ்ஞானிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களே, பல நாடுகளுக்கு இஸ்லாத்துக்கு வருகிறார்களே என்பதனை பேசும் பொழுது குர்ஆனை பற்றி பெரியோரு நம்பிக்கை ஏற்படுகிறது. அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதே அல் குர்ஆன் அல்லாஹுடைய வசனங்களை படிக்கும் பொழுது அதே அல் குர்ஆன் சொல்கிறது, நமக்கு மௌத்து இருக்கிறது, மௌத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, கபருக்கு பின்னால் நமக்கு மஹ்ஷர் மைதானம் இருக்கிறது, அந்த மஹ்ஷரிலே கபர்களை பிளந்து கொண்டு எந்த இடத்திலே நாங்கள் கபரிலே நுழைந்தோமோ அந்த இடத்திலே கபர்களை பிளந்து கொண்டு நாங்கள் அல்லாஹ்வின் முன்னிலையிலே கூட்டமாக கடல் அலை மோதுவது போன்று மோதக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. இந்த கியாமத்து நாள், மறுமை நாள், இது ஒரு நாள் தான். ஆனால் இந்த ஒரு நாளை பற்றி அல்லாஹ் இந்த ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட குர்ஆனில் 65க்கு மேற்பட்ட வசனங்களை யூஸ் பண்ணுறான். யவுமுல் கியாமா, யவுமுல் ஆஹிரா, யவும தர்ஜுஃபுர் ராஜிஃபா, யவும யகூமு ரூஹு வல் மலாயிகா, இப்படி இதனுடைய அர்த்தங்களை சொல்லலாம். 65க்கு மேற்பட்ட வசனங்களை மட்டும் இந்த ஒரு நாளை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். அப்போ அந்த ஒரு நாள் அது உண்மையான நாள், அது ஹக்கான நாள். நாம் செய்த ஒவ்வொரு மக்களுக்கும் அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு நீதம் வழங்கப்படுகின்ற நாள். நாம் செய்த நன்மைகள் தீமைகள் எல்லாம் நிறுக்கப்பட்டு அந்த நன்மைகளுடைய தட்டு கூடினால் நாம் சொர்க்கம் நுழைவோம், பாவத்துடைய தட்டு கூடினால் நாம் நரகம் நுழைவோம். அதற்கு பின்னால் சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கிறது, ஹவுலுல் கௌசர் இருக்கிறது. அதே போன்று நாளைக்கு நாம் இன்பம் நிறைந்த சொர்க்கத்தில் நுழைய வேண்டும். அந்த சொர்க்கத்திலே நுழைந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட வெகுமதிகள் இருக்கிறது என்றெல்லாம் அல் குர்ஆன் கூறுவான் சொல்லுகிறதே, இவைகள் மீது ஏன் நமக்கு சந்தேகம் வரணும்? ஏன் நாம் அவை அந்த விடயங்களை பேசும் பொழுது குர்ஆனை இந்த அளவுக்கு கல்விலே சுமந்த நாம் இந்த விடயங்களை பேசும் பொழுது நமக்கு மௌத்தை பற்றி மறுமை நாளை பற்றி ஏன் நமக்கு சந்தேகத்தை போன்று வாழுகின்றோம்? உண்மையாக இன்று மார்க்கத்தை பேசக்கூடிய, இஸ்லாத்தை பேசக்கூடிய மார்க்க பக்தியாளர்கள் என்று சமுதாயத்தில் அடையாளம் காணப்பட்டவர்களால் சில தவறுகள் நடக்கும் பொழுது கடன் எடுத்து ஏமாற்றி விடுவார்கள், பெற்றோர்களை அவமதித்து நடப்பார்கள், மக்களோட தன் மனைவியோடு நடக்க தெரியாது, பிள்ளைகளோடு நடக்க தெரியாது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். ஆனால் பார்க்கும் பொழுது அந்த குர்ஆன் நமக்கு சொல்லுது, அநியாயம் செய்தால் நமக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு நீதம் செலுத்தப்படுகின்ற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளையிலே நாம் அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும். அந்த நாளையிலே அல்லாஹு தஆலா நாயன் குர்ஆனில் எப்படி சூரா யாசினில் சொல்லுகின்றான், வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபஇதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். நாங்கள் கபர்கள் எந்த இடத்துல நாங்கள் வஃபாத்தாகி இந்த உலகத்தில் நாங்கள் அடக்கம் செய்யப்பட்டோமோ அந்த இடத்திலிருந்து கபர்களை பிளந்து கொண்டு, சூர் ஊதப்பட்டவுடன் நாங்கள் பிளந்து கொண்டு இலா ரப்பிஹிம் யன்சிலூன், கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்விடத்தில் வருவோம். அந்த நேரத்தில் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து மறுமைய நாளை ஈமான் கொண்டு கல்வி வெளிச்சமானவர்களாக அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை உயிரை விட மேலாக அன்பு கொண்டு பின்பற்றி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எப்படி போவார்கள் அந்த நேரத்தில்? அதே போன்று அவைகளை எல்லாம் வாழ்க்கையிலே கணக்கெடுக்காமல் வாழ்க்கையிலே மனம் போன போக்கிலே வாழ்ந்துவிட்டு அவர்கள் பாவத்தையும் ஹராத்தையும் அவர்கள் அசிங்கமான விடயங்களையும் இன்பம் கொண்டு விட்டு மண்ணறைக்கு போனவர்கள், அல்லாஹ்வை நிராகரித்து விட்டு மண்ணறைக்கு போனவர்கள் எவ்வாறு அந்த நாளையிலே எழுப்பப்படுவார்கள் என்று இந்த குர்ஆன் சொல்லுகிறது. காலு யா வைலனா மம் பாஸனா மிம் மர்கதினா, அவர்களுக்கே சாபம் செய்தவர்களாக, எங்களுக்கு ஏற்பட்ட கேடே அநியாயமே என்று சொல்லி கை சேதகப்பட்டவர்களாக யார் எங்களை எழுப்பினார்கள்? நாங்கள் எங்கே போகிறோம்? துனியாவுடைய வாழ்க்கையை நாங்கள் உண்மையிலே நினச்சி கழிச்சிட்டோமே, அதனால் இப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம் தானே மறுமை என்று, மௌத்தென்று, அல்லாஹ்விட முன்னுக்கென்று, இதுவும் அந்த நாள் வந்துவிட்டதே, நாங்கள் எப்படி தப்புவது என்று சொல்லி பயந்தவர்களாக, நடுநடுங்கியவர்களாக, அவர்களுக்கு சபித்து கொண்டவர்களாக அல்லாஹ்வின் முன்னிலை ஒரு கூட்டம் போவார்கள். அந்த நேரத்தில் இன்னொரு கூட்டம் எப்படி போவார்கள்? ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்ஸலூன், இதுதான் எங்களுடைய ரப் எங்களுக்கு வாக்கு தந்த நாள், இதுதான் ரசூல்மார்கள் சொன்ன நாள், அல்லாஹ்வுடைய வாக்கை நமக்கு நிறைவேற்றி தரப்போகின்றான் என்று சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் அந்த இடத்துக்கு போகின்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவைகளெல்லாம் அந்த குர்ஆன் நமக்கு தருகின்ற வாக்குகள். இந்த நாளையை விட்டும் யாருக்கு தப்பியோட முடியும்? இந்த நாளில் யாருக்குத்தான் இந்த நாளை விட்டும் இது இந்த நாளில் நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் என்ற ஒரு மனிதனுக்காவது நினைக்க முடியுமா? அப்போ அந்த நாளையுடைய வெற்றியும் இதே குர்ஆன் தான் சொல்லுகிறது. ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்பதனையும் அந்த குர்ஆன் நமக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா நான் தெளிவுபடுத்தி தந்திருக்கிறான். அதனால் அல்லாஹ் அந்த நாளையுடைய வெற்றியை குர்ஆனிலே சொல்லும் பொழுது பல விதத்தில் சொல்கிறான். அதில் ஒன்று, உண்மையான வெற்றியாளன் யார் தெரியுமா? இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் ஈடேற்றமான கல்புடையவனாக வருவானோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல சொன்னது, கல்வி ஈடேற்றம் அடையணும், உள்ளம் பரிசுத்தமானவர்களாக இருக்கணும். ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக இருக்குமே ஆனால் அவனுடைய குணம் நல்ல குணமாக இருக்கும், பேச்சுவார்த்தைகள் நல்லதாக இருக்கும், அவனுடைய நடத்தைகள் நல்லதாக இருக்கும், அவன் யாரை பற்றியும் அவன் தப்பான எண்ணம் கொள்ள மாட்டான், அவனிடத்திலே பெருமை வராது, தன்னை விட பிறரை சிறந்தவனாக நினைப்பான், தன்னை விட பிறரை தாழ்ந்தவர்களாக கேவலமானவர்களாக நினைக்க மாட்டான். ஒரு முஃமினுடைய மானத்தை கீறி அவன் ஒரு காலமும் அவன் ஒரு மானத்தை போக்கிவிட மாட்டான், மானவங்கப்படுத்த மாட்டான். அதே போன்று கடன் எடுத்து யாரையும் ஏமாற்றி விட மாட்டான். அதனால கல்வில கெட்ட எண்ணம் இல்லாம கல்வி வெளிச்சமானவர்களாக அந்த நாளையிலே யார் அல்லாஹ்விடத்திலே போகக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கும் பொழுது குர்ஆனுடைய சிறப்பை உணர்ந்த நாம், குர்ஆனுடைய மகத்துவத்தை உணர்ந்த நாம், இது ஒரு மனிதனுடைய அல்ல இது ரப்புடைய என்று நாங்கள் படித்தோம் என்றால் இதே ரப்புக்கு முன்னால் மறுமையிலே நிற்க வேண்டிய நாம் இதே அல் குர்ஆனில் ஏன் அடுத்த பகுதிகளை நாங்கள் நாங்கள் அதனை கணக்கெடுக்காமல் இருக்க வேண்டும். அதனால அந்த விடயங்களையும் எடுத்து நமது கல்விலே அந்த போதனைகளையும் பெற்று அல் குர்ஆனுடைய வெளிச்சத்திலே நாங்கள் வாழ்ந்து அல் குர்ஆனுடைய வெளிச்சத்தோடு நாங்கள் அதனை இரவெல்லாம் பகலெல்லாம் கண் குளிர கல்பு குளிர ஓதி அதனுடைய அர்த்தங்களை இமாம்கள் முஃபஸ்ஸிரூன்கள் அழகான முறையில் எப்படி விளக்கி வைத்திருக்கிறார்களோ அதனை படித்து அந்த குர்ஆனுடைய போதனையிலே வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நமக்கு பின்னால் வாழ்கின்றவர்களுக்கும் அந்த அறிவுகளை கொடுத்து அந்த அறிவு உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் எங்களுடைய கபரு மண்ணறை வெளிச்சமாகி கொண்டே இருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அன்னவர்களுக்கு பக்கத்திலே மேலான சொர்க்கத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஷேக் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதாவது இல்லாமன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம் என்று அந்த அல் குர்ஆனிய வசனத்தை ஓதி காட்டினார்கள். அதாவது உள்ளம் பரிசுத்தமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். இன்று பாருங்கள், எங்களுடைய வாழ்நாளில் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒருவர் இன்னொருவரை குறை சொல்லி கொண்டிருப்பார். ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் இன்னும் ஒரு இயக்கத்தை குறை சொல்வதும், அதே போன்று பலவிதமான பிரச்சனைகள் மற்றவர்களுடைய உள்ளத்தை நோய்ப்பது, அவர்களுடைய மானங்களை போக்குவது, மானவங்கப்படுத்துவது, இப்படி பல பிரச்சனைகள் எங்களுடைய சமூகத்திலே நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும். இவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்வதற்கான நோக்கம் நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீளவிருக்கின்றோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். உடனடியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிகழ்ச்சியின் நோக்கமாகவும் அமைந்திருக்கிறது. எனவே ஷேக் அவர்கள் மௌலவியார்கள் பல முக்கியமான விடயங்களை பேசினார்கள். என்னென்ன விடயங்களை எல்லாம் பேசினார்களோ அத்தனை விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். சிரமம் பாராது இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட மௌலவி MNM இக்ராம் அல்ஃபாசி அவர்களுக்கு எங்களுடைய கலையகம் சார்பாகவும் நேர்களை உங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இந்த அளவில் இன்றைய உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. தயாரிப்பாளர் முகமது ஹிசானுக்கும் ஒளிப்பதிவாளர்கள் சிவநேசன், முகமது ரப்ஷான் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.